சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் வந்து சுவையாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் அது வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பங்க. டயட்டில் இருக்கவங்களாம் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து டால் ரெசிபி தாங்க சப்பாத்தி கொடுக்க போகிறேன். நம்மளோட ட்ரை சப்பாத்திக்கு டால் ரெசிபி எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க டால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற சப்பாத்தி சைட் டிஷ்க்கு நான் வந்து பாசி பருப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பருப்பில் தான் இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பருப்பு வந்து நான் வந்து ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சவுண்டை உருவி விட்டுருங்க, அப்போ தான் இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி வரும், இல்லைன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்தாச்சுங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாங்க. அடுத்ததான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதிலே பச்சை மிளகாய் சின்ன சின்ன பீஸாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துட்றேன். இப்போ அடுத்ததான் இஞ்சி பொடி பொடியாக நறுக்கியிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு ஒரு அரை இன்ச்சல் நறுக்கி வச்சுருக்கேங்க ரவுண்ட் ரவுண்டாக, அதையும் சேர்த்துட்றேன். தக்காளியை மட்டும் நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துடலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டுட்டேங்க. இப்போ வந்து நான் பாசி பருப்பு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மலர வேக வச்சு பாசி பருப்பு இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இந்த டாலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ வந்து தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, ஓரளவு திக்னஸ் வேணும். ஆனாலும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கரெக்டாக இருக்கணும். இப்போ அந்தளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க கொதிக்கிற அளவுக்கு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சாம்பார் தூளோ தனி மிளகாத்தூளோ சேர்க்கலாம். நான் வந்து காரத்துக்கு இன்றைக்கி பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்துருக்கனால இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலைங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம். இப்போ நான் மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சுங்க பாருங்கள். இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நீங்கள் சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் சாதத்தில் போட்டுக்கிற மாதிரி இருந்தால் இதிலே கொஞ்சோண்டு சாம்பார் தூள், இப்போயுமே நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சாம்பார் தூள் இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை இதில் மேலாப்பில் தூவிக்கலாம். அதே சமயம் பச்சை கருவேப்பிலை தூவினீங்கனாலும் அந்த வாசமும் இதில் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் தூவிடுறேங்க. சப்பாத்திக்கு சைட் டிஷ் பாருங்கள், டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. என்னங்க, இப்போ நான் பண்ண இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் உங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டால் ரெசிபி வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க பருப்பை வேக வச்சுட்டா. ரொம்ப வந்து ஹெல்த்தியானதும் கூட, அதே சமயத்தில் டயட்டில் இருக்கவங்களுக்கு தாராளமாக இதை வந்து எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி ட்ரை சப்பாத்தியும் டாலும் ரெடிங்க. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.